இப்போதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிசிஐ பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிசிஐங்கிறது கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜீரோதாலன்ட்டு ஸ்டடீஸில் போனோம்னா இங்கே வந்து கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நார்மலாகவே இருந்துட்டு இது பார்த்தீங்கன்னா 20 பீரியடில் இருக்கும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா பீரியட் வந்து 20 இருக்கும். 20க்கு பதிலாக இருந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து 100 சொல்லி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓவர் பாட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 100, ஓவர் சோல்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா -100. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவர் பாட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன், ஓவர் சோல்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் இருந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டு இங்கே இன்பில்ட் ஆயிரும். இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம எப்படி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், சிம்பிளாக இருந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ட்ரெண்ட் இருக்குது, அப் சைடில் இருக்கா இல்லை டவுன் சைடில் இருக்கா இல்லை சைட்வேஸில் மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லி இருந்துட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸில் வந்துட்டு 100 பீரியட்லன்ட்டு வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஏரியா க்ரீன் கலரில் இருந்துட்டு கொடுத்துருக்கு. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பையிங் மட்டும்தான் எடுக்கணும், செல்லிங் வந்துட்டு நம்ம பிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓவர் சோல்ட் ஏரியா வந்துட்டு -100 இருக்குது. இதுக்கு டவுன் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் மட்டும்தான் பிட் பண்ணும், பையிங் இருந்துட்டு நம்ம பிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன் பிட்வீனில் மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்படியே ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 ஏப்ரல் 20 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு க்ரீன் கலரில் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகியிருக்கு, கேப்பாய் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த நேர் பார்த்தீங்கன்னா எபோ போகிறப்ப தான் வந்துட்டு நம்ம பையிங் எடுக்கணும். இந்த நேர் க்ரீன் கலர் வந்துருச்சு, ஓவர் பாட் ஏரியா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பை எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எபோ போகிறப்ப தான் வந்துட்டு பை எடுக்கணும், அது வரைக்கும் வந்துட்டு நம்ம பை எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு சைட்வேஸாகவே மார்க்கெட் வந்திருக்கு. இங்கே டச் பண்ணிவிட்டு டவுன் சைட் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பாட் ஏரியா விட்டு மார்க்கெட் டவுன் சைடு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு செல் என்ட்ரி பிட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டில் ஸ்டிக் பேசிஸ்லேயோ இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக் பேசிஸில் வந்துட்டு நம்ம செல் என்ட்ரி பிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு வந்துட்டு மூமெண்ட் ஆன மார்க்கெட் மறுபடியும் டவுன் சைடு வந்துருச்சு. ஸோ 100க்கு பிலோ தான் வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ட்ரா பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வர்றப்ப இருந்துட்டு நம்ம செல் என்ட்ரி இருந்துட்டு நம்ம பிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டில் நம்ம எடுக்க மாட்டோம். அடுத்தது இந்த இடத்துல இருந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு பிலோ தான் வந்துட்டு நம்ம செல் என்ட்ரி எடுக்கும். செல் என்ட்ரி எடுக்கிறப்ப டவுன் சைடு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புட்டை பை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலை செல் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலுக்கு எபோ வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லைன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே வந்த மார்க்கெட்டை இருந்துட்டு அப்படியே ரிவர்சல் திரும்பிடுச்சு. அதே மாதிரி சிசேயில் பாருங்கள் -100 கிட்ட டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் திரும்பிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் திரும்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பை என்ட்ரி எடுக்கலாமா, இங்கே இடத்துல பை என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல இருந்துட்டு இந்த கேண்டிலோட 75% எபவ் போகிறப்ப இருந்துட்டு நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இது மெயின்டைன் பண்ணலாம். பட் இங்கே பை என்ட்ரி எடுத்தோம்னா நியரஸ்டாகவே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு ஓவர் பாட் ஏரியா வந்திருக்கு. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணி வந்துட்டு கேண்டில் போகவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம செல்லிங் என்ட்ரிக்கு எடுத்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி 100க்கு பிலோவும் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி பிட் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு பிலோ வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் என்ட்ரி போகலாம்.
1 o'clock வந்துட்டு மார்க்கெட் ஆயிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் என்ட்ரி இந்த இடத்துல பிட் பண்ணியிருப்போம், நல்ல ஒரு டார்கெட் வந்துட்டு நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கும். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா -100 இன்சைட் மார்க்கெட் வந்துட்டு உள்ளே வந்துருச்சு சிசிஐ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு சைடுவேஸாகவே வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு பையிங் எடுத்தோம்னா அதில் வந்துட்டு ப்ராஃபிட் அவ்வளோக்கா வந்துட்டு மேக் பண்ண முடியாது. அதே செல்லிங் எடுத்தீங்க அப்படின்னா செல்லிங்கில் வந்துட்டு டைம் டிகேனால நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு 24 தண்ணிக்கு வந்துட்டு கேப்பாக பை ஓப்பன் ஆயிருக்கு, பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை அதனால பிரேக் பண்ணவே முடியல. மார்க்கெட் வந்துட்டு இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் சிசிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவர் பாட் ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் பையிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம், நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி இருந்துட்டு ஒரு 1 o'clock வரைக்குமே இருந்துட்டு சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில்குள்ளேயே தான் இருந்துட்டு 15 minutes 5 minutes கேண்டில்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்திருக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில். இப்போ பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் லெவலாக இருந்துட்டு நம்மளுக்கு ரியாக்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓஏ இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி இருந்துட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னம்னா அதை பேசிஸில் நம்மளுக்கு இந்த இடத்துலையே இருந்துட்டு நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்துட்டு அப்சைட் தான் இருந்திருக்கு. நம்ம செல்லிங் அன்றைக்கிட்டு எடுக்கவே கூடாது, நம்ம பையிங் மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இருந்துட்டு ஹையில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 100 below இருந்துட்டு மார்க்கெட் இருந்துட்டு டவுன் சைட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல இருந்துட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ட்ராப் பண்ணி வச்சுட்டு ஆர்டர் பிளாக்ஸ் ஏதாவது இருக்கான்னுட்டு நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்துட்டு வந்திருக்கும். இங்கே ஒரு நல்ல இருந்துட்டு ஆர்டர் பிளாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வியூவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரப்ப பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு பிலோ வரப்ப நம்ம செல்லிங் பண்ணோம் அப்படின்னம்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு அப்சைட் இருக்கா இல்லை டவுன் சைடு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 28 April அன்னைக்கு இருந்துட்டு மார்க்கெட் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் இருந்துட்டு இன்பேலன்ஸ் கேண்டில். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் போட்டு கீழே இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 1 minute கேண்டில் நல்லாவே தெரியும். 1 minute பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் அந்த இடத்துல வந்துட்டு ரியாக்ட் ஆகும், நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு வந்துட்டு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு தான் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவர் பாட் ஏரியாவில் இருந்தது மார்க்கெட் 100 பிலோ வந்துருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பை போகலாமானா கண்டிப்பாக போகக்கூடாது, வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் இது இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் லைனும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் லைனாக வந்துட்டு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்துட்டு ரியாக்ட் ஆன பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு பிளேசஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓஏ இருந்துட்டு நம்ம செக் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இருந்துட்டு காலை பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா புட்டை இருந்துட்டு நம்ம செல் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம புட்டை பை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆப்போசிட் சைட் போகக்கூடாது. இங்கே ஓவர் பாட் ஏரியாவில் தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கன்சாலிடேட்டில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வந்துட்டு போகணும். டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா புட் சைடு போகணும், இல்லை 100 above போகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு பை சைடு தான் போகணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் வந்துட்டு ஓவர் பாட் ஏரியாவுக்கு பண்ணது 12:30 above போகிறப்ப வந்துட்டு 1 o'clock சம்திங் போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு 100 above போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் சைடு இருந்துட்டு செல் பண்ணோம்னா நல்ல ப்ரீமியமெண்ட்டு கலெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு இருந்துட்டு பையிங்லேயும் நல்ல ப்ரீமியமெண்ட்டு கலெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடுவேஸில் இருந்த மார்க்கெட்டு சடனாக வந்துட்டு மார்க்கெட் டவுன் சைடு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே அந்த 1 minute நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்களா அந்த ஆர்டர் பிளாக்ஸில் இருந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்துட்டு புஷ் பண்ணி மேலே எடுத்திருக்காங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இருந்துட்டு ஓவர் பட் ஏரியாவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இருந்துட்டு இனி கால் இருந்துட்டு நம்ம பை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகி இல்லை கேப் டவுன் ஆகி ஓப்பன் பண்ணலாம், அது நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. சப்போஸ் மார்க்கெட் இருந்துட்டு ஒரு 9:30 மேலே இருந்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு இன்ட்ராடேயில் நம்ம மார்க்கெட் இருந்துட்டு அப் சைடில் இருக்கா இல்லை டவுன் சைடில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு காலோ இல்லை புட்டோ வந்துட்டு நம்ம பை பண்ணலாம். இது வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.